இங்க பாருங்க, அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனை நீங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? இல்ல, இது வேற. இங்க பாருங்க, நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது எல்லாத்தையும் விளக்கமா என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் தீர்க்கமா யோசிச்சுதான் முடிவெடுப்பீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் ஈஸ்வர் அசோக் இதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. சி, நோபடி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. இந்த அளவு கூட நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அர்ஜுன், நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி இதை சொன்னது கிடையாது, பட் இப்போ சொல்கிறேன். நீங்கள் எப்போ எங்கள் லைஃப்பில் வந்தீங்களோ அப்போவே எங்கள் டென்ஷன் எல்லாம் எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஒன்று சொல்லட்டுமா, உங்களை விட எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. விஷயத்தை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எங்களுக்காக நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அது எங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எங்களோட மொத்த குடும்பமும் நிம்மதியா தூங்குதுன்னா அதுக்கு பெரிய காரணம் நீங்க தான். நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன பயமோ டென்ஷனோ கவலையோ எதுவுமே கிடையாது. I trust you completely. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றேன். And you made me feel like that. ஒரு வைஃப்க்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இதை விட வேற என்ன வேணும்? சரி, ஓகே, வாங்க நம்ம போலாம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கம், போலாமா? நீ போ, நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வாங்க. Forgive me.